வணக்கம். சிந்திங்க நைன் ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நன்றி. தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் ஓமம், இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓமம் அப்படின்னு சொன்னாலே ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது, முக்கியமாக அஜீரணத்துக்கு ரொம்ப நல்ல தீர்வை தரக்கூடியது இந்த ஓமம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கடைகளில் ஓம வாட்டர் அப்படின்னு விற்பாங்க. இந்த ஓமத்தை நாம் தினமுமே ஒரு சிட்டிகை வாயில் போட்டுட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பசியின்மை அப்படின்றது கண்டிப்பாக போயிடும். ஒரு சிலருக்கு வயிறு எப்போவுமே திம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை வேணாம், ரொம்ப திம்முன்னு இருக்குது வயிறு, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஓமத்தை ஒரு சிட்டிகை வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வயிறு மந்தம், வயிறு உபசம், அஜீரணம், புளித்த ஏப்பம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ஓமம் அப்படின்றது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே போல் குழந்தைகள், பள்ளி செல்லும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரி செல்லக்கூடிய இளம் பருவத்தினர், இளம் வயதினர், டீனேஜர்ஸ் யாராக இருந்தாலுமே இந்த ஓமத்தை ஒரே ஒரு சிட்டிகை வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பசி எடுக்கும், உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருப்பீங்க, ஒரு டல்லாக இருக்கிறது, சோர்வு இதெல்லாம் கூட இருக்காது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பிறந்த பச்சிளம் குழந்தைகள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த குழந்தைகளுக்கு நிறைய பெற்றோர்கள் கிரைப் வாட்டர் தருவோம். இந்த கிரைப் வாட்டர் அப்படின்றது கண்டிப்பாக தரவே கூடாது அப்படின்றது ஒரு சில மருத்துவர்களின் அறிவுரை. இந்த கிரைப் வாட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நல்லா தூங்கும், அது நமக்கு வசதியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கிரைப் வாட்டர் கொடுத்து குழந்தை தூங்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், ஏன் அந்த மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ நேரம் தூங்குது அப்படின்னு சொன்னால், கிரைப் வாட்டரில் ஆல்கஹால் கலக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். தெரியாதவங்க இனிமேல் தெரிஞ்சுக்குங்க, கிரைப் வாட்டர் கண்டிப்பாக குழந்தைக்கு தரக்கூடாது. அதற்கு பதில் நாம் என்ன தரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீரகம் தண்ணி. சீரகம் தண்ணி எல்லாருக்குமே தெரியும், சீரகத்தை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிங்கன்னா நல்லா கொதித்த பிறகு வடிகட்டிட்டு ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு சிவப்பான ஒரு தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை நீங்கள் எந்த அளவுக்கு கிரைப் வாட்டர் தரீங்களோ அதே அளவுக்கு அந்த தண்ணியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையின் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக யூரின் போகிறது, மலம் கழிக்கிறது எல்லாமே அந்த குழந்தை வந்து சாதாரணமாக பண்ணும். இந்த கிரைப் வாட்டர் அப்படின்றத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க, கிரைப் வாட்டர் தராதிங்க, அது உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது குழந்தைகளுக்கு. அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஓம வாட்டரையும் கூட நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். ஓமத்தை சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு சிட்டிக்கு ஓமத்தை போட்டுருங்க, குளிர வச்சுருங்க, வடிகட்டுங்க. அந்த தண்ணியை அந்த குழந்தைக்கு ஸ்பூன் மூலமோ அல்லது பாலாடை மூலமோ நீங்கள் கிரைப் வாட்டர் தர அதே அளவுக்கு இந்த ஓம வாட்டரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். தயவு செஞ்சு இன்னிலேருந்து கிரைப் வாட்டரை நிறுத்துங்க, கிரைப் வாட்டர் குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. இப்போது ஒரு சில பெற்றோர்கள் நாமெல்லாம் வந்து கிரைப் வாட்டர் சாப்பிட்டு தானே வளர்ந்தோம், இப்போ நம்ம தரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முன்னாடி இருந்த தரம் அப்படின்றது வேறு, இப்போ இருக்கிற தரம் அப்படின்றது வேறு. எல்லாம் பேக்கிங்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து தரம் அப்படின்றது கண்டிப்பாக மாறுபடுது. இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு தரப்படுகின்ற கிரைப் வாட்டர் அப்படின்றது குழந்தைகளின் உடல் நலத்திற்கு கெடுதல் தான் விளைவிக்குது. அதனால் தயவு செஞ்சு கிரைப் வாட்டரை கொடுக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் ஒருவேளை இல்லை கிரைப் வாட்டர் கொடுக்கலாம் நல்லது அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டுதுன்னா, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மருத்துவரை கலந்து ஆலோசனை செய்து அவங்க எந்த அளவுக்கு பரிந்துரை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு தரணும். மூணு வேளையும் நாம் இந்த கிரைப் வாட்டர் தரது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கெடுதலுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் கிரைப் வாட்டர் தரும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கிரைப் வாட்டரை உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த சீரக தண்ணியோ அல்லது ஓமம் தண்ணியோ அதற்கு மாறிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.